கிரீட்டிங்ஸ் ஆல், வெல்கம் டு அப்படிங்க ஹோமோதி சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து ஒரு 4 ஹாப்பி ஹார்மோன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ஹாப்பி ஹார்மோன் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 ஹாப்பி ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பாடியில் பண்ணுது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா எண்டோர்ஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் டைப் வந்து ஆக்சிடோசின், தேர்டு வந்து டோபமின், அண்ட் ஃபோர்த் வந்து செரட்டோனின். இந்த 4 டைப்ஸ் தான் வந்து நம்ம பாடியில் வந்து ஹாப்பி ஹார்மோனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிரெயின்லேருந்து தான் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க, சிஎன்எஸ்லேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டோப்பமினை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நான் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அதிகமாக எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம், இல்லை நம்ம யாராச்சும் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட பேசும்போது வந்து நம்ம அதிகமாக எக்ஸைட் ஆகிறது, குறிப்பாக வந்து ஆப்போசிட் ஜென்ரேஷன் வந்து பேசும்போது நம்ம வந்து அதிகமாக வந்து ஒரு எக்ஸைட் ஆகிறது உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ப்ளே பண்ணும்போதாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஹார்மோன் தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து நம்ம ஜாலியாக பேசும்போது வந்து நம்ம நிறைய பேர் கிண்டல் அடிச்சு பேசுறது உண்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னா நம்ம ஓவரா வந்து அவங்க டீஸ் பண்றது உண்டு. ஸோ இதெல்லாமே வந்து தான் வந்து நம்ம பாடியில் வந்து அதான் வந்து எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஸோ நம்ம உடம்புல எப்பெல்லாம் டோபமின் வந்து செக்ரெட் ஆகும் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருப்போம்னு சொல்றாங்க நம்ம ஏஜ்ல. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன். இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதும் குத்தம், இல்லாமல் இருக்கிறதும் குத்தம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸை பண்ணுற நமக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரோட்டில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் நார்மலாக நடந்து போனேன்னா நமக்கு வந்து ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், என்னப்பா டல்லாக இருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம நார்மலாக தான் இருப்போம், பட் ஆனால் டல்லாக இருக்கும்னு கேட்பாங்க. நம்ம வந்து குதிச்சு குதிச்சு போகும்போது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படி ஜாலியாக போகும்போது நம்மளால் அந்த நேரத்தில் வந்து என்ன ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்றாங்க. நம்ம காமா இருக்கிறதோட இந்த, அதாவது காம அமைதியா இருக்கிறதோட இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அமைதியா போன்றத ரொம்ப ஜாலியா வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து டோபமினோட ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செரட்டோனினா என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா செரட்டோனிக்கு மெலட்டோனிக்கு வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது உண்டு. ஸோ மெலட்டோனின்ங்கிற வந்து தூக்கத்தை வந்து நமக்கு வர வைக்கிற ஒரு ஹார்மோன் தான் அது. ஸோ செரட்டோனின் அப்படிங்கிறது தூக்கத்தை மெயின்டைன் பண்றதுக்குரிய ஒரு ஹார்மோன், அப்புறம் நம்ம பசியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து மெயின்டைன் பண்றதுக்கு தான் அந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம பாடியில் வந்து நம்ம காம்னஸ் வந்து கொடுக்குது. ஸோ நம்ம பாடி வந்து நம்ம இப்பெல்லாம் டோபமின் வந்து செக்ரெட் ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம், நம்ம காம் மைண்ட் இல்லாமல் ரொம்ப வந்து வாய் பேசுவோம், இல்லைனா வந்து நம்ம வந்து ஜாலியாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து அந்த எஃபெக்ட்ல வந்து நம்ம காம் மைண்டோட வச்சு நம்ம காம் பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாமே வந்து இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வந்து செக்ரெட்டாக யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஹார்மோன் பேர் வந்து ஆக்சிடோசின். இதை வந்து ஒரு லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து டோபமின் தான் லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றது உண்டு, பட் அப்படி கிடையாது. ஆக்சிடோசின் தான் வந்து லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. லவ் ஹார்மோன் வந்து எப்பப்பெல்லாம் ஸ்டூமிஸ்ட் ஐ மீன் செக்ரெட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து பர்சனலியா வந்து யாரையும் ஹக் பண்ணும்போது, இல்லைனா வந்து நமக்கு பர்சனல் டச் இருக்கும்போது, ஒரு ஆப்போசிட்ஜனோட பர்சனல் டச் இருக்கும்போது, இந்த மாதிரி நேரத்தெல்லாம் வந்து இதுதான் செக்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செக்ரெட் ஆகும்னு சொல்றாங்க. இது எப்போ ஆகும் அப்படின்னா, நம்ம பேபி வந்து வெளியேறும்போது, அதாவது ஐ மீன் பேபி வந்து யூட்ரஸ் வந்து வெளியேறும்போது இந்த ஹார்மோன் செக்ரெட் ஆகிறதுனால தான் அந்த யூட்ரஸ் வந்து கொஞ்சம் விரிகிற ஸ்டேஜ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து நம்ம பேபி பிறக்கிறதுக்குமே வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஃபீட் பண்ணும்போது வந்து இந்த ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகுது, ஐ மீன் செக்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஹார்மோன் சொல்லலாம். ஏன்னா இது இருந்தால் தான் வந்து அந்த யூட்ரஸ் வந்து விரிகிறதுனால பேபி வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து இந்த ஹார்மோன் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு, ஒரு பேபிக்கு நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹார்மோன் தான் வந்து செக்ரெட் ஆகிறதுனால அதிகமான இது வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து லவ் ஹார்மோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து சிம்பிளாக வந்து இது சொல்லிட முடியாது, ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குனே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிறதான் வந்து இருக்கிறதே வந்து ஒரு பெரிய ஹார்மோன். ஸோ மீதி எல்லாமே கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ ஆக்சிடோசின் வேணும், அதான் ஆக்சிடோசின் வந்து அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா எண்டோர்ஃபின். ஸோ எண்டோர்ஃபின் வந்து எதுக்குன்னா, நமக்கு வந்து எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்நேரம் தான் வந்து இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது, நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் சில் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தனிமை தேவைப்படும். ஸோ தனிமையாக இருக்கிறப்போ வந்து இந்த ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகுது. ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குமோ நம்மளை கூல் பண்ணுறதுக்காக அந்த ஹார்மோன் வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படிங்கிறது ஒரு டைப்ஸ் இந்த இதில் இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நம்ம பெயின் கில்லர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி பெயினை கில் பண்ணுது அப்படின்னா, நம்ம பாடியில் வேறு நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த நம்ம தனியாக இருந்தோம்னா கூட கொஞ்ச நேரத்தில் வந்து சரி ஓகே அப்படின்றது நம்ம அந்த ஒரு பெயினை அடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த ஹார்மோனும் செக்ரெட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பெயினை இல்லாத மாதிரி தோணும். ஏன்னா நமக்கு நேரம் வந்து நம்ம ரொம்ப டென்ஷனாக இருப்போம், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு வந்து தனியாக இருந்துச்சுக்கோங்களேன்,
தனியாக இருக்கிறப்போ நமக்கு வந்து சரி இது இவ்வளோதான் அப்படின்னு நம்ம மைண்டே ரிலாக்ஸ் ஆகி மைண்ட் காம் ஆகும், நம்ம தூங்க கூட அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன் நீர் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம வந்து பெயின், அதாவது மைண்ட்ஃபுல்லாக நம்ம வந்து பெயினாக இருக்குமோ இல்லைன்னா அது எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறதா இந்தோட பிரெயினோட ஹேபிட்னே சொல்லலாம். ஸோ ஐ மீன் இந்த ஒரு ஹார்மோனோட ஹேபிட்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பற்றி என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அப்படின்னா, நமக்கு வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணுற பசங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வழி தான். ஏன்னா வந்து ஒரு 10 கிலோ 20 கிலோ தம்பிள்ஸோ எல்லாத்தையும் தூக்கும்போது நமக்கு வந்து ஆர்ம்ஸ் வலிக்கும். ஸோ நம்ம லெக்கை ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக அங்கேயே வந்து நிறைய லெக்குக்கும் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அணியார வந்து ரொம்ப வந்து பெயினாக இருக்கும். ஸோ நம்ம பெயினாக இருந்தாலுமே அந்த விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஹார்மோன் தான் செக்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்து பெயின் நமக்கு வந்து இந்த பெயினை யாரும் விரும்ப மாட்டாங்க, பட் ஒர்க் அவுட் பண்ணுற பசங்களுக்கு தெரியும், ஒர்க் அவுட் பண்ணுற பொண்ணுங்களுக்கு தெரியும். ஸோ ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்ணும்போது ஆர்ம்ஸ் வந்து எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அந்த வலி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது இந்த ஒரு ஹார்மோன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹார்மோனை பற்றி பேசியிருக்கோம். மெலட்டோனின் அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் மீதி 4 ஹார்மோன் போக மெலட்டோனின் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 ஹார்மோன்ஸ் உங்களுக்கு வந்து பிஃபார்மில் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் செகண்ட் செமஸ்டர் படிக்கும்போது வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகும். ஏன்னா செகண்ட் செமஸ்டர் வந்து பயோகெமிஸ்ட்ரியில் வந்து 4 ஹார்மோன் வந்து கண்டிப்பாக ஒன்று வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்து 4th செமஸ்டராக இருக்கட்டும், 5th செமஸ்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல சிஎன்எஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது 4 ஹார்மோன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த டோப்பமீன் சொன்னேன் இல்லையா, அந்த டோப்பமீன் லெவல் வந்து எப்பப்பெல்லாம் கம்மியாகுதோ, ஸோ நம்ம வயசாக வந்து டோப்பமீன் லெவல் கம்மியாகும். இதை வந்து ஏன்னா டோப்பமீன் ஒன்று இருந்தால் தான் நம்மளால் நார்மலான ஆக்டிவிட்டியே பண்ண முடியும். ஸோ நம்ம மறக்காமல் இருக்கிறது கூட இந்த ஹார்மோன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த ஹார்மோன் வந்து கம்மியாக பாக்கிஷன் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து நம்ம செகண்ட் செமஸ்டரில் வந்து பேத்தோஃபிசியோல வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு டிசீஸ் வர்றதுக்கு காரணமே இந்த டோப்பமீன் லெவல் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ஹார்மோன் தான் வந்து ஹாப்பி ஹார்மோன். So, thank you for watching.